அஸ்லாமு அலைக்கும். குலசை சமையலை லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பஜ்ஜி. மாம்பழத்தில் நம்ம எப்படி பஜ்ஜி போடுறது எப்படிங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நம்ம வந்து அதில் சேர்த்துக்கணும். அப்புறம் 1 பிஞ்சு வந்து பேக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு வந்து 1 பிஞ்சு எடுத்துக்கணும். தோசை மாவு வந்து 3 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசை மாவு சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து ஊற விட்டுடணும் இந்த மாவை. அப்போ தான் நல்லா உப்பி வரும். அப்புறமா வந்து நம்ம மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மாவில் வந்து நம்ம விரவி வந்து அதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயை வந்து கொஞ்சம் காய விட்டுடணும். காய விட்டுட்டு மிதமான சூட்டில் வந்து நம்ம வந்து பொரித்து எடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து சூடு வந்து ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் பொரித்து எடுத்தோன்னா நம்ம உள்ளக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பொரித்து எடுத்துட்டோம். நல்லா இது சாஃப்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோன்புக்கு ஒரு வித்தியாசமான பஜ்ஜியாக இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.